ஹாய் டியர் ரீபானிக்ஸ் மெம்பர்ஸ், அனைவருக்கும் இனியது ஒரு காலை வணக்கம். ஸோ இந்த ஆடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா $1,000 மேல ஏர்ன் பண்ணியிருக்க அத்தனை பேரும் இந்த ஆடியோ பதிவை கேளுங்க. ஸோ ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் ஒரு டீம் வந்திருக்கோம் இல்லையா, அதனாலதான் $1,000 சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ அந்த டீம் வந்து எந்த மாதிரி வந்திருக்கு, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, என்ன மனநிலையில இந்த ரீபானிக்ஸ்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது நமக்குள்ள ஒரு கோல் செட் பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க கேட்டு பாருங்களே, சார் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க ரைட்டு, 10 மாசத்துல 10 லெவலும் கம்ப்ளீட் ஆனா குளோபல் ஷேர்ல $12,000 வந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா, எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா. $12,000 அப்படின்றது கிட்டத்தட்ட more than 9 லட்சம் ரூபாய். அப்போ இது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் வேலை செய்யணும், அதுக்கு என்ன வேலை நம்ம செய்யணும் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் கத்து கொடுங்க. இப்போ $12,000 வந்தா நல்லா இருக்கும், 9 லட்சம் ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஆசை எண்ணம் எல்லாமே இருக்கு, அதுக்குண்டான வேலை செய்யணும் இல்லையா. அப்ப அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பணம் வந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நம்ம 2 பைனரி ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணாம 1 ரூபா பணத்தை கூட நம்ம அதுல இருந்து வெளியில எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா அவங்களுக்கு கத்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வரைக்கும் ஜாயின் பண்ண நபர்களாக இருக்கட்டும், இனிமேல் வரப்போற நபர்களாக இருக்கட்டும், உங்க டீம்ல என்ன மனநிலையில இருக்காங்க இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு கத்து கொடுங்க. அப்ப இந்த 2 பைனரி ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிச்சா மட்டும் பத்தாது, உங்களோட டீம்ல ஒரு 10 லெவல் டோட்டலா 10 லெவல் இல்லையா, ஒரு மாசத்துக்கு 1 லெவல் கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க ரெடியானா கூட ஈஸியா 10 மாசத்துல 10 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு ரொம்பலாம் கிடையாது, நீங்க 2 பைனரி ஷிஃப்ட கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அந்த 2 பைனரி ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிக்க சொன்னாலே போதும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், 2 பைனரி ஷிஃப்ட் முடிக்காம பணம் எடுக்க முடியாது நல்லா தெரியும். அப்ப 2 பைனரி ஷிஃப்ட முடிக்கிறதுக்கு என்ன சார், கண்டிப்பா முடிக்கலாம் இல்லையா. சோ அப்ப ஒவ்வொருத்தரும் இதை பண்ணும் போது அசால்ட்டா 10 மாசத்துல 10 லெவலும் கம்ப்ளீட் ஆகி இங்க உள்ள வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் $12,000 கண்டிப்பா வருமானம் வரும் சார், டவுட்டே வேணாம். $12,000 பத்தே மாசத்துல ஒவ்வொருத்தரும் எடுக்க முடியும் குளோபல் பிசினஸ் ஷேர்ல மட்டுமே. அப்போ இந்த ஒரு எஜுகேஷனை நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கத்து கொடுங்க, உங்க டீம்ல வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் கத்து கொடுங்க. இதை விட்டுட்டு இந்த டம்மி ஐடி போடுறது, வீட்டுல உள்ளவங்களுக்கு 4 ஐடி போடுறது, 1+4 போடுறது, இந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து எஜுகேட் பண்ணாதீங்க. தயவு செய்து அந்த மாதிரி மனநிலையில யார் வந்தாலும் அவங்களுக்கு சரியா புரிய வைங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், $12,000 10 மாசத்துல வரணுமா, 1 ஐடி போட்டு அதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களை நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க. உங்க டீம்ல ஒரு 10 லெவல்ல ஒரு 10 மாசத்துக்குள்ள 2,000 பேர் கொண்ட டீம் செட் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த விஷயத்தை அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது இல்லாமல் நமக்கு ரீபர்த் இருக்கு, நிறைய சப்போர்ட் பண்ணோம். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த குளோபல் பிசினஸ் ஷேருக்காக நிறைய விஷயங்களை நமக்கு கொண்டு வர போறாங்க, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அப்ப அதுக்கு முன்னாடியே நாம இந்த 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 இதுக்கு வந்து நாம தயாராகணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆல்ரெடி 9 மாசம் 8 மாசம் முடிஞ்சு, இப்போ 9 மாசம் ரன்னிங், ஆனா எனக்கு 9 பேமெண்ட் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் 1 தான். நான் ஆடியை போட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா, எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு நான் பேசாம இருந்தலாம். ஏன் போடுறேன், எனக்கு கிடைச்சா மட்டும் பத்தாது, ரீமானக்ஸ் உள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் $12,000 குளோபல் பிசினஸ் ஏர்ல போகணும். அப்ப அதுக்கு சரியான எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த உங்க டீமுக்கு இதை சரியா நீங்க எஜுகேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அது மட்டுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலையை நீங்க செய்யறதுக்கு ரெடி ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த 2 பைனரி ஷிஃப்ட் ஒரு 2,000 பேர் கொண்ட டீம் உங்களுக்கு கீழே ஒரு 10 லெவல்ல இருந்ததுன்னா, பைனரி ஷிஃப்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட $10,000 வருமானம் பார்ப்பீங்க. ஒரு ரெகுலர் இன்கம், நல்ல ஒரு வருமானம், ஸ்டாண்டர்டா மாசமான ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட பைனரி ஷிஃப்ட்ல மட்டுமே நீங்க வருமானம் பார்க்கலாம். அது இல்லாம லெவல் ஷிஃப்ட் இன்கம்ல டெய்லி ஒரு $100 வருமானம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மேஜிக்கல் போட்ட இன்கம்
இன்கம்ல மினிமம் நான் சொல்றது $500 மாசம் மாசம் நீங்க வருமானம் பார்க்க முடியும். இது ஏன் சார் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்துகிட்டு இருக்கு, நான் இந்த வேலையை செஞ்சு எனக்கு இந்த வருமானம் வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன நான் என்ன வேலை செஞ்சனோ எனக்கு என்ன வந்திருக்கோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒவ்வொருத்தருக்கும் எஜுகேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ இதை எஜுகேட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுங்க. யாருக்கும் ஒரு ரூபா கூட நஷ்டம் இல்லாத ஒரு வாய்ப்பை, எந்த ஒரு ரிஸ்கும் இல்லாத வாய்ப்பை, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாத வாய்ப்பை கையில் கொடுத்துருக்கோ. சரியா பயன்படுத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இதுல பெரிய அளவில் வருமானம் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.